வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெய்னி அண்ட் விண்டர் சீசனில் இயற்கையான முறையில் குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து அவங்களுக்கு சளி, இருமல், காய்ச்சல்னு எதுவும் வராமல் தடுக்க அவங்களுக்கு தினமும் கொடுக்குற ஃபுட்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கண்டிப்பாக சேர்க்கணுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆல்ரெடி நம்ம சேனலில் விண்டர் சீசனில் குழந்தைக்கு கண்டிப்பாக கொடுக்காமல் அவாய்ட் பண்ண வேண்டிய 12 ஃபுட்ஸ்லாம் என்னென்னு நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரெய்னி அண்ட் விண்டர் சீசனில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்ஸ். ஸோ இந்த சீசனில் இந்த ஃபுட்ஸ்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்காமல் அவாய்ட் பண்ணிட்டோம்னாலே போதும், ஃபுட் மூலமா அவங்களுக்கு வர சளி, இருமல், காய்ச்சலை நம்மளால் ஈஸியாக தடுக்க முடியும். கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால வர சளி, இருமல், காய்ச்சலை தடுக்க பேபியோட இம்யூனிட்டி பவரை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது. குழந்தைக்கு டெய்லியும் அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற ஃபுட்டில் நம்ம ஒர 6 இன்க்ரீடியண்ட்டை மறக்காமல் சேர்த்து கொடுக்கறதுனால பேபியோட இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகி அது நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இது வந்து இந்த ரெய்னி அண்ட் விண்டர் சீசனில் மட்டும்தான் இந்த 6 இன்க்ரீடியண்ட்டை குழந்தையோட ஃபுட்டில் சேர்த்துக்கணும்னு இல்லை, எல்லா சீசன்லேயுமே நம்ம இந்த 6 இன்க்ரீடியண்ட்டை குழந்தையோட ஃபுட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு நேச்சுரலாகவே இம்யூனிட்டி பவர் நல்லா ஸ்ட்ராங் ஆகி கோல்டு, காஃப், ஃபீவர்னு எதுவும் வராமல் இருக்கும். ஸோ அந்த 6 இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்ன அதை குழந்தைக்கு கொடுக்குற ஃபுட்டில் ஆட் பண்ணி கொடுக்கறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்றது தான் நான் இப்போ உங்ககிட்ட ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட் என்னென்னா சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. குழந்தைக்கு இருக்க சளி, இருமல், காய்ச்சலை குறைக்கக்கூடிய தன்மையும் அதே மாதிரி குழந்தைக்கு சளி, இருமல் வராமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்குது. தொண்டையில் வைரஸ், பாக்டீரியாவால் தொற்று ஏற்பட்டால் குழந்தைக்கு இருமல் வரும். ஸோ இதை தடுக்க குழந்தையோட உணவில் தினமும் சின்ன வெங்காயத்தை மறக்காமல் சேர்த்துக்கோங்க. அடுத்த இன்க்ரீடியண்ட் சீரகம். இதோட பேர்லேயே இதோட நற்பயன் இருக்குது. சீரகம் அதாவது நம்மளோட அகத்தை சீராக வச்சுக்க இந்த சீரகம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தினமும் குழந்தைக்கு கொடுக்குற ஃபுட்டில் ஒரு பிஞ்ச் சீரகம் இல்லை சீரக பொடியை சேர்த்து குக் பண்ணி கொடுக்கறதுனால அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே வராது. சாப்பிட்ற சாப்பாடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக செரிச்சாலே உடம்புக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ குழந்தைக்கு தினமும் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் கொஞ்சமாக சீரகம் இல்லை சீரக பொடி சேர்த்துக்கோங்க. சீரக தண்ணியை கூட நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு தினமும் குடிக்க கொடுக்குற தண்ணியில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சு அதை ஆறினதும் வடிகட்டி கொடுங்க. குழந்தையோட ஃபுட்டில் சீரகம் சேர்த்துக்கிறதுனால அவங்களோட டைஜஷன் ப்ராப்ளமை சரி செஞ்சு மறுபடியும் அவங்களுக்கு பசி எடுக்க வைக்கவும் இந்த சீரகம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்த இன்க்ரீடியண்ட் பூண்டு. பூண்டில் அலிசின் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து அவங்களுக்கு சளி, இருமல், காய்ச்சல்னு எதுவும் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பூண்டில் இருக்க அலிசின் வைரஸ் பாக்டீரியாக்களை அழிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு கோல்டு, காஃப், ஃபீவர்னு எதுவும் வராமல் பாதுகாக்கும். பூண்டை குழந்தையோட உணவில் தினமும் சேர்த்து கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு ஏற்படுற கேஸ் ப்ராப்ளம் அண்ட் டைஜஷன் ப்ராப்ளமை சரி செய்ய முடியும். ப்ளஸ் குழந்தையோட பிளட் செல்ஸ் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண இந்த பூண்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்த இன்க்ரீடியண்ட் மஞ்சத்தூள். மஞ்சத்தூளில் ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் ஆன்டி வைரஸ் இருக்குது. இது குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ரத்தத்தை சுத்தம் செஞ்சு அவங்களுக்கு கோல்டு, காஃப், ஃபீவர்னு எதுவும் வராமல் தடுக்கும். ஸோ தினமும் குழந்தைக்கு ஃபுட் செய்யும்போது அதில் மறக்காமல் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. குழந்தைக்கு ஆல்ரெடி சளி, இருமல் இருந்தால் கூட அதை இந்த மஞ்சத்தூள் சரி செய்யும். அடுத்த இன்க்ரீடியண்ட் மிளகு. தினமும் குழந்தையோட உணவில் மிளகு இல்லை மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்து கொடுக்கறதுனால அவங்களுக்கு கோல்டு, காஃப் வராமல் தடுக்க முடியும். ஆல்ரெடி கோல்டு இருந்தால் கூட அதை இந்த மிளகு சரி செய்யும். கோல்டுனால் ஏற்படுற ஃபீவரை சரி செய்யவும் இந்த மிளகு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். குழந்தைக்கு நெஞ்சு சளி ஏதாவது இருந்தால் கூட அதை ஃபுல்லாக கரைச்சி வெளியேற்றுற தன்மை இந்த மிளகுக்கு இருக்குது. ஸோ தினமும் குழந்தைக்கு கொடுக்குற ஃபுட்டில் மறக்காமல் மிளகு இல்லை மிளகுத்தூளை ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. அடுத்த இன்க்ரீடியண்ட் இஞ்சி.
இந்த இஞ்சி குழந்தைக்கு குளிர்காலத்தில் வரக்கூடிய தொண்டை வலியை சரி செஞ்சு அவங்களுக்கு கோல்டு காஃப் ஃபீவர்னு எதுவும் வராமல் தடுக்கும். தினமும் குழந்தையோட உணவில் இஞ்சி சேர்த்துக்கிறதுனால அவங்களோட டைஜஷன் ப்ராப்ளமை சரி செஞ்சு நல்ல பசி எடுக்கவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்கள் குழந்தைக்கு 1 இயர் கம்ப்ளீட் ஆகியிருந்ததுன்னா அவங்களுக்கு நீங்கள் தினமும் பால் குடிக்க கொடுப்பீங்க இல்லையா, அந்த பாலில் 1 பிஞ்ச் மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துட்டு 1 துண்டு இஞ்சியை தட்டிட்டு நல்லா அந்த பாலில் போட்டு கொதிக்க விட்டு உங்கள் குழந்தைக்கே நீங்கள் குடிக்க கொடுங்க. இந்த மஞ்சத்தூள் மிளகுத்தூள் இஞ்சி இது மூணும் சேர்த்து நம்ம பாலில் போட்டு குழந்தைக்கு கொதிக்க வச்சு கொடுக்கறதுனால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து கோல்டு காஃப் ஃபீவர்னு எதுவும் வராமல் தடுக்க முடியும். அடுத்த இன்க்ரீடியன்ட் தேன். பாக்டீரியாவை கில் பண்ணி குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற தன்மை இந்த தேனுக்கு இருக்குது. குழந்தைக்கு கொடுக்குற பாலில் நீங்கள் தேன் கலந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஈவினிங் டைமில் நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஹெல்த் கஞ்சி கொடுப்போம் இல்லையா, அதில் கூட நீங்கள் ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக தேன் கலந்து கொடுக்கலாம். இல்லைனா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற பேன் கேக்கில் கூட நீங்கள் ஸ்வீட்னஸ்க்காக தேன் ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இயற்கையான முறையில் குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சளி இருமல் காய்ச்சல்னு வராமல் தடுக்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டில் ஆட் பண்ணி கொடுக்கணும்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.